வணக்கம் நண்பா, இது உங்கள் கிங் ஆஃப் பப்ஜி தமிழ் சேனல். நாங்கள் சூர்யா. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பப்ஜி மொபைல் லைட்டில் எப்படி இலை பாஸ் வாங்குறது, அதாவது ராயல் பாஸ் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்து இருக்கிற யாருக்கான ஒருத்தருக்கு நம்ம 800 ரூபாயில் இருக்கக்கூடிய ராயல் பாஸை கிவ்வே பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் கூட இந்த கிவ்வேல வின் பண்ணலாம். நீங்கள் இந்த கிவ்வேவில் வின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இந்த வீடியோ கீழே ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட் பண்ணுறவங்களிருந்து யாரான ஒருத்தர் நான் செலக்ட் பண்ணி பேடிஎம் ரெடியூம் கூட வந்து அவங்களுக்கு தந்துடுவேன். அது மூலிமா அவங்க ராயல் பாஸை அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பேடிஎம் மூலிமா எப்படி ராயல் பாஸ் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலில் வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணட்டும். நீங்கள் வின் பண்ணலைனா கூட அவங்க கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அதை விட முக்கியமானது, இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு பின்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க. அப்போ தான் உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஓகே, இப்போ பேடிஎம் மூலமா எப்படி ராயல் பாஸ் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய பேடிஎம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு பின்னாடி கீழே பார்த்தீங்கன்னா மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உள்ள போங்க. உள்ள போன உடனே கூகுள் ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல வந்து உங்களுடைய அமௌண்ட்டை என்டர் பண்ணுங்க. இப்போ நான் 800 ரூபாய் இது ராயல் பாஸ் வாங்கணும்னா 820 ரூபாய் நான் அமௌண்ட் பே பண்ணணும். அப்படி பே பண்ண மட்டும் தான் 800 ரூபாய் இது ராயல் பாஸ் அப்கிரேட் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் 820 அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிக்கிறேன். உங்களுடைய அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பின்னாடி அதுக்கு அடுத்தது உங்களுடைய யூபிஐ பாஸ்வேர்டை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணி முடிச்சுட்டு பின்னாடி இந்த மாதிரி தான் கொஞ்சம் நேரம் ப்ராசஸ் ஆகும். ஓகே, இப்போ பாருங்கள் சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பேடிஎம் ரெடியூம் கோட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஒரு பேடிஎம் ரெடியூம் கொடுத்துருவேன். அதை வச்சு நீங்கள் ராயல் பாஸை ஈஸியாக அப்கிரேட் பண்ணிக்கலாம். இந்த ரெடியூம் கோடை வந்து உங்களால் பேடிஎம்லேயே காப்பி பண்ண முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய இமெயிலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள பண்ணிங்களான்னா உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். அந்த மெயிலுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெடியூம் கோடை சென்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. அந்த ரெடியூம் கோடை வந்து நீங்கள் அந்த இடத்துல காப்பி பண்ணிக்கலாம். நீங்கள் பேடிஎம்மை தவிர கூகுள் பே, ஃபோன்பே அந்த மாதிரி வேறு எதனா ஆப் யூஸ் பண்ணி ராயல் பாஸ் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்களானா அது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்களான்னா, நீங்கள் ராயல் பாஸ் வாங்குறதுக்காக உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணுவீங்க. அந்த அமௌண்ட் மட்டும் அவங்களுக்கு சென்ட் ஆகிடும். ஆனால் உங்களுக்கு ராயல் பாஸே அப்கிரேட் ஆகாது. இந்த மாதிரி எனக்கு நிறைய நடந்துருக்குது. அதனால தான் நான் இதை சொல்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் பேடிஎம் யூஸ் பண்ணிக்கோங்க. பேடிஎம் தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அந்த இமெயிலில் வந்து ரெடியூம் கூட காப்பி பண்ணிட்டு பின்னாடி இதில் இருக்கக்கூடிய பீஸே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். இதில் நான் 820 ரூபாயில் இருக்கக்கூடிய பீஸை பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். அதனால் 820 அப்படின்றத கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்களான்னா சைடில் ஒரு ஏற மார்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்களான்னா கடைசியாக ரெடியூம் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்களான்னா நீங்கள் காப்பி பண்ண அந்த ரெடியூம் கோடை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்களான்னா கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது பை அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே எஸ் ஆல்வேஸ் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த பிசி காயின்ஸ் வந்து பர்ச்சேஸ் ஆகிடும். அதுக்கடுத்தது நீங்கள் மறுபடியும் விலையை வந்துட்டு உங்களுடைய பிசி காயின்ஸ் பர்ச்சேஸ் ஆகிருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அப்படி பர்ச்சேஸ் ஆகிட்டு இருந்தால் நீங்கள் உங்களுடைய ராயல் பாஸ் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ராயல் பாஸ் வாங்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா சைடில் இருக்கக்கூடிய அந்த ஆர்பி அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அப்கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே எந்த மாதிரி தான் வரும். இதில் நீங்கள் 800 அப்படின்றத கிளிக் பண்ணிங்களன்னா உங்களுடைய இலை பாஸ் வந்து ஈஸியாக கிடைச்சிரும். அதுக்கு பின்னாடி நீங்கள் வேறு லெவலில் விளையாடலாம். ஓகே, நான் அந்த வீடியோ பார்த்து இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் வந்து நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை விட முக்கியமானது, இந்த கிவ்வேவில் வின் பண்ணுறவங்களுக்கு நான் பேடிஎம் ரெடியூம் கூட கொடுத்துருவேன். அது மூலிமா நீங்கள் ராயல் பாஸை அப்கிரேட் பண்ணிக்கலாம். இந்த கிவ்வேவில் யார் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நான் படுத்தது இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்ககிட்ட இந்த வீடியோ பெறுவது நான் உங்கள் சூர்யா. பை பாய்.